அந்த ஆர்ச்சி இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மாடம் தேட்டர் ஆர்ச்சி முகப்பு வளாகம் அப்படின்னா நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். அப்பா வந்து டிஆர்எஸ் ஓட அவரோட ஞாபகார்த்தமாகவும் மூணு தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நாலு தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு நாலு தலைவர் தமிழ்நாட்டில் மட்டும் பெரிய பெரிய லீடர்ஸாக வந்து இந்த இடத்துல இருந்து ப்ரொமோட் ஆனதுனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்லி அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் அதுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குதுன்னு சொல்லி அப்பா அதை டெமாலிஷ் பண்ணாமல் அதை அப்படியே வச்சு அதை இன்றைக்கி வரல எங்கள் அப்பா பராமரிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் அதை பராமரிச்சிட்ருக்கேன். 2023 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருப்பார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பார். ஆட்சி தர்றதுக்கு உள்ள இடத்த வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு நான் தகவலை சொல்லிட்டேன், அந்த மாதிரி எங்கள் வீட்டில் குடும்பத்தில் கலந்து பேசிட்டு நாங்கள் என்னோடய முடிவை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரு நான் எந்திரிக்கும் போது உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுப்பா, இல்லைன்னா நான் உனக்கு தொந்தரவு பண்ணல நீ பாரு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டார். அப்புறம் என்ன ஒரு வார்த்தை கேட்டார், பக்கத்தில் கலெக்டர் இருந்தார், கலெக்டர்கிட்ட ஏதோ கன்வே பண்ணிட்டீங்களான்னு கேட்டார் சிஎம். இல்லை உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு என்ன கேட்டார். பா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி மறைந்த தலைவர் கருணாநிதி அவரோட சிலையை வந்து நாங்கள் உள்ள அந்த ஆட்சியர் முகப்பில் வந்து வைக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க, உனக்கு என்ன நீ தரியா என்னன்னு என்ன கேட்க நான் அதுக்கு அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். நான் இந்த முடிவு இன்னும் அவங்கள்ட்ட கொடுக்காததுனால 1ஆம் தேதியிலேருந்து இந்த டிசிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. காவல் 50க்கு மேற்பட்டவர்களை கூப்பிட்டு வந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து இடிச்சு டிஆர்ஓ வந்து எல்லாம் இடிச்சு எல்லாம் ஃபென்சிங் பண்ணி நேற்று பதட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இடிச்சு நசுக்கி எல்லாரையும் தொந்தரவு பண்ணி அவங்க கொடுக்கணும்னா அவங்களுக்கு அந்த எந்த இன்டென்ஷனும் கிடையாது. நாங்கள் என்னோட இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா சொல்லிருக்கோம், அதையும் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். நான் டிஸ்கஸ் தான் பண்ணுறேன், என்ன பண்ணலாம். 2017 படி ஆர்ச்சிக்குள்ளார ஹைவேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது இப்போ எடுத்தது 1A 1C டிராயிங் இங்கே இருக்கு, 1A 1C டிராயிங் இங்கே இருக்கு. இதுபடி ஆர்ச்சி எங்கே இருக்குது, பெயிண்ட் அடித்து டைல்ஸ் எல்லாம் போட்டு முன்னாடி கார்டன்லாம் பண்ணி அது யாருக்கு என்ன உறுதிச்சோ தெரியல, இந்த மாதிரி பிரச்சனை உருவாக்கி இருக்குது. இதை வந்து கோர்ட் மூலமா கண்டிப்பாக நான் எல்லாரையும் அணுகி நான் அதை நல்லது சந்தோஷம். அவர் நியாயம் தானே சொல்லிருக்காரு, அநியாயம் சொல்லியே. தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்ச்சி சொந்தோடனே வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிற என்னோட 1345 சதுரடிக்கு நான் போறதுக்கு வர்றதுக்கு தடம் யார் தர்றது, யார் சார் கொடுக்கறது, கேட்டை இழுத்து பூட்டு ஃபென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னா இது என்ன, இது இது இந்த மாதிரி அடக்குமுறையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் கலர் ஃபிலிம் கொடுத்த ஏரியா தான் சேனல் தான் அது, இந்த பெருமைக்குரிய மாடம் தேட்டர் ஆட்சி உள்ள இடம் தான். ஆனால் அது 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 இந்த அளவுக்கு இப்படி எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் டார்ச்சரும் என்னை வந்து மிரட்டலும் எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல, உயிருக்கே பயமாக இருக்கு. இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், என் ஒய்ஃப் நேற்று சொன்னாங்க உயிருக்கே பயமாக இருக்கு, யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டோவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது. அது பார்த்தா கடைசியில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஏஐ ரெண்டு நாளாக நடந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இந்த மாடம் தேட்டர் இஷ்யூ அப்புறம் அந்த வர்மா கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த டெமாலிசேஷன் இஷ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இல்லை சம்மந்தப்பட்டாலும் நான் இல்லை, நான் கோர்ட்டு கேஸுன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைகோர்ட்டில் கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்துட்டேன். உங்களுக்கு மாடம் தேட்டர் பற்றி தெரியும், அதோடய பூர்வீகம் என்ன அதோடய வரலாறு என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் திரும்பி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி டிஆர் சுந்தரத்தில் அவரோட திரு டிஆர் சுந்தரம் அவர்கிட்டருந்து எங்கள் அப்பா வந்து அந்த லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை லே அவுட்டாக ப்ரமோட் பண்ணி மொத்தம் 8 ஏக்கர் 9 சென்ட் 8.90 சென்ட்ஸ் அது, அதை ப்ரமோட் பண்ணி வீட்டு மனையாக கட்டி விற்றுட்டு வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் வீட்டு மனையாக கட்டி விற்றுட்டு மீதி உள்ள முன்னாடி ஃப்ரண்டேஜ் இடத்த மட்டும் அப்பா வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தார். ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு அதை அப்படியே வச்சுருந்தோம் நாங்கள். அந்த ஆட்சி இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மாடம் தேட்டர் ஆட்சி முகப்பு வளாகம் அப்படின்னா நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். அப்பா வந்து டிஆர்எஸ் ஓட அவரோட ஞாபகார்த்தமாகவும் மூணு தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நாலு தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு நாலு தலைவர் தமிழ்நாட்டில் மட்டும் பெரிய பெரிய லீடர்ஸாக வந்து இந்த இடத்துல இருந்து ப்ரொமோட் ஆனதுனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்லி அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் அதுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குதுன்னு சொல்லி அப்பா அதை டெமாலிஷ் பண்ணாமல் அதை அப்படியே வச்சு அதை இன்றைக்கி வரல எங்கள் அப்பா பராமரிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் அதை பராமரிச்சிட்ருக்கேன். இதுதான் நடந்தது, இப்போ நடந்துட்டுருக்கிறது அதுதான். அதுக்கு வார்னிஷ் அடித்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது, உள்ளே வந்து அத்துமீறி முன்னாடியே இருந்து யூரின் போகிறது, அப்புறம் குடிச்சிட்டு பாட்டிலெலாம் அங்கேயே போடுறது, நிறைய இதெல்லாம் செயல்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கோசரம் நான் முன்னாடி பேவர் பிளாக்லாம் போட்டு உள்ளேயும் பேவர் பிளாக்லாம் போட்டு வார்னிஷ் ஃபுல்லாக
வாட்டர் வாஷ் பண்ணி அப்புறம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா வார்னிஷ் பண்ணி நல்லா நீட்டாக அதை இப்போ பராமரித்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள். அதில் இந்த சுச்சுவேஷனில் ஒரு சம்பவம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, 2023 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருப்பார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பார். அந்த செல்ஃபி எடுத்துட்டு போனதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன், செல்ஃபி எடுத்துட்டு போன அன்னைக்கு நைட்டு மணி ஒரு 11:30 இருக்கும், மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் காலில் ஹாயின் போட்டிருந்தார். நான் அவரோட சேலம் மாவட்டத்தோட ஆட்சியர், அப்புறம் அவர் கூப்பிட்றாரு என்னன்ற நம்ம கேட்டோன்றனால நான் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி தகவல் வந்து நான் என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எழுப்பாருக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். நல்லா இருக்கேங்க அப்படின்னா, உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணுன்னு சொன்னார்ப்பா அப்படின்னாரு. பார்க்கலாங்க, ஏன்னா தமிழக முதல்வர் கூப்பிட்றாரு, அது வந்து மறுக்கக்கூடாது, கண்டிப்பாக நான் வரேங்க, நான் வந்து மீட் பண்ணுறேங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய மனைவி என் செல்லு கொடுப்பா நான் என்னோடய மனைவி என்னோடய ஸ்டாஃபு எல்லோரும் போய் சிஎம்மை போய் பார்த்து அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம். அவரை போய் பார்த்து மீட் பண்ணிட்டு வந்துட்டு அவர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார், சிஎம் உனக்கு ஆர்ச்சில் என்ன விருப்பம் இருக்கா என்னன்னு என்னை கேட்டார். அப்போ நான் சொன்னேன், என்னை கூப்பிட்டாரு அவர், உனக்கு ஏதாவது இதில் விருப்பம் இருக்காப்பா அப்படின்னு என்னை கேட்டார். ஆட்சியில் என்ன உனக்கு நீ என்ன ஐடியா வச்சுருக்கா என்னன்னு என்ன சிஎம் கேட்டார். சிஎம் கேட்டதுக்கு சிஎம்கிட்ட சொன்னேன், அப்பா வந்து இந்த வர்மா கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2009-10 வந்து அன்றைய முதல்வர் மறைந்த, இப்போ வந்து முதல்வர் மறைந்த முதல்வர் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து எங்கள் அப்பாவை இந்த ஆண்டுவே பாஸ் ஆகும்போது, ஏற்காடு பாஸ் ஆகும்போது எங்கள் அப்பாவை கூப்பிட்டு அங்கே சேர் போட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்றாரு லோக்கல் மினிஸ்டர், அப்போதைய லோக்கல் மினிஸ்டர் திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை கூப்பிட்டு அழைத்து வர்மா வர சொல்லி நான் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்றாரு. யார்? மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள். கூப்பிட்டதுக்கு அப்பாவும் போயிருக்காரு. அப்பா போயிட்டு பார்த்துட்டு எப்பா இந்த ஆட்சியை வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, உங்கள் ஞாபகமாகவும் அவரே சொல்லியிருக்காரு, யார் மறைந்த முதல்வரே சொல்லியிருக்காரு, இப்போ இது இந்த ஆட்சி வந்து எனக்கோசரம் வச்சுக்கோ, ஏன்னா இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து உருவாக்கி ஒரு பெரிய சிஎம் லெவலில் வந்திருக்கோம், அதனால் எனக்கு ஒசரம் நீ இதை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரே வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அதுக்கு அப்பா கணத்தை பிடிச்சிக்கிள்ளி எனக்கோசரம் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொன்னார். அவர் அதை அவர் சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு அவர் காப்பாற்றிட்டு இருந்திருக்கார். அதை வந்து நான் இப்போ நம்ம இப்போ இருக்கிற சிஎம் வந்து என்னை கேட்டார் இல்லையா, அதை அவர்கிட்ட இந்த தகவல் சொன்னால் ரொம்ப பெருமைப்பட்டார், சந்தோஷப்பட்டார், அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார், சந்தோஷமும் பட்டார். அப்புறம் என்ன ஒரு வார்த்தை கேட்டார், பக்கத்தில் கலெக்டர் இருந்தார், கலெக்டர்கிட்ட ஏதோ கன்வே பண்ணிட்டீங்களான்னு கேட்டார் சிஎம். என்ன நான் கேட்டேன், என்னங்கய்யா என்னங்க தெரியல ஒன்றும் புரியல என்ன அப்படின்னா, நான் இல்லை உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு என்ன கேட்டார். என்ன நான் கேட்கும்பொழுது நான் எடுத்த உடனே அவர்கிட்ட ஏதோ சொல்லக்கூடாதுன்றால நான் எங்கள் வீட்டிலலாம் கலந்து பேசி ஆலோசிச்சு நாங்கள் சொல்கிறேங்க. அப்புறம் அவரும் ஒரு வார்த்தையும் சொன்னார், ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப நேர்மையாகவும், எப்பா உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ணு இல்லைன்னா விட்டுடுப்பா அப்படின்ட்டார். அவர் ஆட்சி தர்றதுக்கு உள்ள இடத்த வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு நான் தகவலை சொல்லிட்டேன், அந்த மாதிரி எங்கள் வீட்டில் குடும்பத்தில் கலந்து பேசிட்டு நாங்கள் என்னோட முடிவை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் நான் எந்திரிக்கும் போது உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுப்பா இல்லைன்னா நான் உனக்கு தொந்தரவு பண்ணல நீ பாரு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டார். அதற்கு அப்புறமேல அதுக்கப்புறமேலு நம்ம தற்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியர் வந்து என்ன பண்ணுறாருன்னா என்னை வீட்டுக்கு அழைச்சார். அவர் வீட்டுக்கு அழைச்சார், கேம்ப் ஆஃபீஸ்க்கு அழைச்சார். அழைச்சிட்டு நான் என் மனைவி என்னோட பிரதர்லா நாங்கள் 3 பேர் என்னோடய மேனேஜர் அப்பு நாங்கள் எல்லோரும் போய் அவரை பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு வரோம், அப்போ அவர் கேட்குறாரு. அப்போ தான் அவர் என்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு, இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்களோட சிலையை வந்து நாங்கள் உள்ளே அந்த ஆட்சிய முகப்பில் வந்து வைக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க, உனக்கு என்ன நீ தரியா என்னன்னு என்னை கேட்க நான் அதுக்கு அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் சார். இப்போது அவரும் அதான் கேட்டிருக்காரு, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தான் மேட்டர் சொல்கிறீங்க, நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் எல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியாது, என்னோடய அப்பா இருக்காரு, எங்கள் மாமா இருக்காரு, மாமனார் இருக்காங்க,
மனைவி இருக்காங்க, எல்லாருக்கும் பேசிட்டு கலந்துகிட்டு போட்டு அங்கேயும் போட்டு எல்லாத்தையும் போட்டு இடிச்சு நசுக்கி ஒரு இடத்த உருவாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அவரை கேட்டு பாருங்க சொல்லுவார். முடிவெடுத்து அவர் என்ன பண்ணுமோ நடவடிக்கை அவங்க தான் எடுக்கணும், வேற யாரும் எடுக்கணும். நான் எந்த கோரிக்கை யார்ட்டையும் வைக்கலையா, இது எனக்கு சொந்தம், நீங்க உங்களுக்கு சொந்தன்றீங்க, அது கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம் அவ்வளவுதான், வேற எந்த முடிவும் கிடையாது. நம்ம ஃபைட் பண்ணலாம், கோர்ட்ல ஃபைட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நியாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நல்லது, சந்தோஷம். அவர் நியாயம் தானே சொல்லிருக்காரு, அநியாயம் சொல்லியே. அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே? அவங்க அவங்களுக்கு அந்த அதாவது என்னன்னா, அவங்க நேற்று பதட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இடிச்சு நசுக்கி எல்லாரையும் தொந்தரவு பண்ணி அவங்க கொடுக்கணும்னா அவங்களுக்கு அந்த எந்த இன்டென்ஷனும் கிடையாது. நாங்கள் என்னோட இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் தான் சொல்லிருக்கோம், அதையும் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். நான் டிஸ்கஸ் தான் பண்ணுறேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். இவர்கிட்ட கேட்டேன், இவர் எப்பா ஒரு இதை வச்சா எல்லாம் வருவாங்க அப்படி இப்படின்னாரு. மற்றவங்க வந்து வைப்பாங்க அந்த இடமே, அதோட இதே நாங்கள் வேறு ஐடியா வச்சுருந்தோம். ஏற்காடு போகிறாங்க இல்லையா, டூரிஸ்ட்லாம் போகிறாங்களா, ஒரு கண்டெய்னர் ரூம்ஸ் மாதிரி போட்டு இந்த மாநிலத்தில் என்னென்ன ஸ்டூடியோஸ்லாம் பண்ணாங்க, அந்த பழைய மிஷினை இன்னும் வச்சுருக்கேன். ஸ்டூடியோவில் உள்ள பழைய மிஷின் லண்டன்லேருந்து திரு டிஆர் சுந்தரம் அவர்கள் ஜெர்மன்லேருந்து எடுத்து வந்த மிஷின், ரெண்டு மிஷின் பேலசெட்டில் அப்படியே வச்சுருக்கேன், நாலு மிஷின் வச்சுருக்கிறேன் இன்னும், அதை அப்படியே வச்சுருக்கேன் நான். அதை அது எதுக்குன்னா, அதெல்லாம் இங்கே வைக்கணும், ஒரு 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 சின்னதாக ஒரு மியூசியம் மாதிரி அழகாக வந்தால் உட்காந்தா சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ஒரு டீ காஃபி சாப்பிட்டு அந்த பழைய சினிமா உலகத்தில் என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு கலர் ஃபிலிம் கொடுத்த ஏரியா தான் சேனல் தான் அது, இந்த பெருமைக்குரிய மாடந்தட்டு ராஜ் உள்ள இடம் தான். ஆனால் அது 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 இந்த அளவுக்கு இப்படி எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் டார்ச்சரும் என்ன வந்து மிரட்டலும் எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆமா, அவ்வளவுதானே ஆர்ச்சி இல்ல சார். முதல்ல என்னோட இடத்த 1300 ஆர்ச்சிக்கு நேரம் ஸ்கொயரா இருக்கு இல்லையா, உள்ளார ஏரியா பூரா, அதோட ஆர்ச்சியோட சேர்த்து அப்படியே ஃபுல் ஸ்கொயரா 1345 என்ன ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. இல்ல சார், முதல்வர் விரும்பி கேட்டாரு, அதுக்கப்புறம் இவர் கேட்டார், மாவட்ட ஆட்சியர் கேட்டார், அப்புறம் எம்எல்ஏ கேட்டார், அப்புறம் நான் போய் கலந்து சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு நான் இந்த முடிவு இன்னும் அவங்கள்ட்ட கொடுக்காததுனால 1ஆம் தேதியிலேருந்து இந்த டிசிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டு போடுறது ஆர்ச்சி 1300 கேட்டாங்க சார். அவர் கலெக்டர் என்கிட்ட ஓப்பனாக சொன்னார் சார், சர்ஜி வைக்கணும் அப்படின்னு. மறைந்த தலைவர் கருணாநிதியோட செலவு வைக்கணும்னு சொல்லி கேட்டாரு. எல்லாரும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க சார், நான் யாருமே இல்ல, இன்டர்வியூ பண்ணல, யாரும் வராதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவருடைய மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை மட்டுமாவா, இல்ல மூன்று சிலைகள் வைக்கிறது பத்தி நான் சொல்லவே இல்லையா. அவர் மூணு பேர் வாழ்ந்த இடம் தான் சொல்லிருக்காரு. மறைந்த தலை முதல்வர் கருணாநிதி வந்து எங்க அப்பாட்ட, அப்பா மூணு சிஎம் உருவான இடம் இது, எனக்கு ஒசரம் அந்த ஆர்ச்சியை வச்சுக்கோ, அதை டெமாலிஷ் பண்ணிட்டாரு. எங்க அப்பா நினைச்சிருந்தா 2004 இடிச்சிருந்துருக்கலாம், நான் நினைச்சிருந்தா 2017 நான் வந்தேன், 2018 நினைச்சதான் இடிச்சிருப்பேன். போன தடவை போன இதுக்கு முன்னாடி ஆட்சியை வந்து அடுத்த நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இந்த மாவட்டம் சேர்ந்த முதல்வர் தான் அண்ணன் எடப்பாடியார் வந்து, அவர் இந்த மாவட்டம் சேர்ந்தவர் தான். அவர் கூட எனக்கு வந்து இந்த ரெண்டு தலைவர்கிட்ட வந்து செலவிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டது கிடையாது, இதுதான் உண்மை. அதான் டார்கெட் அதுதானே, வேற என்ன, நான் வந்து பொய் சொல்றேன்னே வச்சுக்கீங்க, அதையுமே அடுத்த பாயிண்ட் வந்துடலாம், நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். இது என்னோட எஃப்எம்பி காப்பி, இப்போ எடுத்தது இது என்னோட பட்டா காப்பி, அதாவது ஆர்ச்சிக்குள்ளே இருக்கிற இடம் ஆர்ச்சோடு சேர்ந்து இது என் பேரில் உள்ள பட்டா காப்பி, கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ ஆர்ச்சி உங்களுக்கே சொந்தோடனே வச்சுக்கோங்க. யாருக்கு, சப்போஸ் உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்ச்சி சொந்தோடனே வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற என்னோட 1345 சதுரடிக்கு நான் போகிறதுக்கு வர்றதுக்கு தடம் யார் தர்றது, யார் சார் கொடுக்கறது, கேட்டை இழுத்து பூட்டு ஃபென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னால் இது என்ன, இது இது இந்த மாதிரி அடக்குமுறையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இது 1ஆம் தேதி நடக்குது, டிசம்பர் 3ஆம் தேதி வாக்கில் எனக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி 2015
வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெடுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி, மொத்தம் வந்து அதில் 8 ஏக்கர் 70 சென்ட், அதில் 3 ஏக்கர் 44 சென்ட். அந்த சொத்தோட பத்திரம் பட்டா எஃப்எம்பி டிராயிங் கொடுங்க அப்படி. அந்த ப்ராப்பர்ட்டியில் ஹவுசிங் போர்டு தமிழ்நாடு வீட்டு வசதி சார்பாக வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ஒட்டுறாங்க, அக்வோசியேஷன் நோட்டீஸ் ஒட்டுறாங்க. அதில் வந்து நோட்டீஸ் ஒட்டுறாங்க, நோட்டீஸ் ஒட்டுறாங்கன்னா பழைய டேட் போட்டு நோட்டீஸ் ஒட்டுறாங்க, ஆனால் ஒட்டினது 3ஆம் தேதி தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவர் பார்த்துக்கலாம், 28ஆம் தேதி நவம்பர்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், அதை போட்டு விட்டுருக்கு. அதில் என்னன்ட்டுருக்காங்கன்னா, நீங்கள் வந்து கேஸை வந்து தோத்துட்டீங்க, அதனால் இடம் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தான் சொந்தம், அதனால் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க போயிட்டாங்க கோர்ட்டுக்கு, இது எவிக்ஷன் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. அது என்ன அது எவிக்ஷன்னா, சிம்பிள் எவிக்ஷன்லாம் இல்லை சார், அது அப்படியே ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அந்த எவிக்ஷனை. அந்த ஃபோட்டோஸ் கொடுப்பா, 50க்கும் மேற்பட்ட காவல் உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து, இவங்களை பெருசு கூட காவல் 50க்கும் மேற்பட்டவங்களை கூப்பிட்டு வந்து, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து இடிச்சு, டிஆர்ஓ வந்து எல்லாம் இடிச்சு, எல்லாம் ஃபென்சிங் பண்ணி, என் செல்ல கூட வீடியோ காட்டலாம், எங்க நிறைய பேர் இந்த போட்டோஸ் கொடுங்க, இடிச்சு எல்லாம் ஃபென்சிங் பண்ணி எச்சரிக்கை பலகை ஒட்டினதுங்க, எச்சரிக்கை பலகை ஒட்டினதுங்க, அதை கொடுங்க, என் போனை கொடு தம்பி, அது இல்லை அது இல்லை, எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. அதில் யாரோ ஒரு அதிகாரி வந்து குடிச்சிட்டு வந்துருக்கிறாங்க, குடிச்சிட்டு வந்து வீட்டு தகராறு பண்ணிருக்காங்க, அதில் யாரோ ஒரு அதிகாரி எவிக்ஷன் பண்ணும்போது குடிச்சிட்டா வருவாங்க. கோகுல் நீங்க செல்லுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப்ல அதே இருக்கும், கொடுங்க கோகுல். 2017 படி ஆர்ச்சுக்குள்ளார ஹைவேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது இது இப்ப எடுத்தது, இது இப்ப எடுத்தது 1A 1C டிராயிங் இங்க இருக்கு, 1A 1C டிராயிங் இங்க இருக்கு. இதுபடி ஆர்ச்சி எங்க இருக்குது, இது நீங்க கொடுத்தது, இது எனக்கு கொடுத்தது, நீங்க என்ன கவர்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்தது, எனக்கு கொடுத்தது, இதுபடி ஆர்ச்சி எங்க இருக்கு? அப்போ நான் ரெக்கார்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா கரெக்டா இருக்கிறனால தான் நான் கேக்குறேன். இருபது பேசுறது இதுபடி ஆர்ச்சி எங்க இருக்கு, இது காட்டுங்கப்பா, நீங்க காட்டுங்கப்பா அப்படியே. இப்போ பாருங்க கீழே டேட் இருக்கு, இது 2017 படி. அண்ணா இங்க கவனிங்க, ஒரே நிமிஷம், ஆமாமா 100% என்னோட தான் இருக்கு, என்னோட அவங்க கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த டாக்குமெண்ட் போறோம், ஆர்சி என்கிட்ட தான் இருக்கு. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், இது 2017 ஹைவேஸ் படி, 2017 ஹைவேஸ் படி நாங்க எவிக்ஷன் பண்றோம்னு சொல்லிட்டாங்க இல்லையா எங்கள்கிட்ட வாய் முடியல. 2020 வட்டாட்சியர் கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்துருக்காரு, இங்க பாருங்க 2020 27/8/2020 வட்டாட்சியர் கையெழுத்து போட்டு கொடுத்தா, அதே 1A 1C, இது ஹைவேஸ், இது ஹைவேஸ், அதே 1A 1C வந்து எங்க இருக்குது, இது என் பேர்ல தானே இருக்கு, என் பேர்ல தானே இருக்குது சொத்து சார். அப்போ இங்க நீங்க எல்லாம் பேசிட்டீங்க, நான் பேசுறது கேட்காது, ஒரு மேனரிசமே இல்லையா உங்களுக்குலாம், கரெக்டா சொல்லுங்க போப்போம். நான் வந்து பொய் சொல்றேன்னே வச்சுக்கீங்க, அதையுமே அடுத்த பாயிண்ட் வந்துடலாம், நெக்ஸ்ட் பாயிண்ட் வருவோம். இது என்னோட எஃப்எம்பி காப்பி இப்ப எடுத்தது, இது என்னோட பட்டா காப்பி, அதாவது ஆர்ச்சுக்குள்ள இருக்கிற இடம் ஆர்ச்சோட சேர்ந்து, இது என் பேர் உள்ள பட்டா காப்பி கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஆர்ச்சி உங்களுக்கே சொந்தம்னே வச்சுக்கோங்க, யாருக்கு, சப்போஸ் உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்ச்சி சொந்தம்னே வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிற என்னோட 1345 சதுரடிக்கு நான் போறதுக்கு வர்றதுக்கு தடம் யார் தர்றது, யார் சார் கொடுக்கறது, கேட்டை இழுத்து பூட்டு ஃபென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னா, இது என்ன இது, இது இந்த மாதிரி அடக்குமுறையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. இது தமிழக முதல்வரோட கவனத்துக்கு இது போச்சா, இது போகலையா, இது எதுவுமே தெரியாது. இது மற்றவங்கெல்லாம் பேசி இதை சொல்கிறதுக்குள்ளார நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக, இது நான் இல்லைனா உங்களுக்கு சரியாகவும் வராது, அதனால தான் இன்டெப்த்தாக ஃபுல் டீட்டெயிலாக எல்லாம் சொல்லணும் தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ எல்லாமே நடந்துச்சு, பாஸ்டஸ்ட் பாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு சார், இங்கே எவிக்ஷன் பண்ணிட்டாங்க, எனக்கு லாஸு, இந்த கோர்ட்டில் ஸ்டே, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் ஒரே சைமல்டேனியஸாக போட்டால் இவன் வெளில வருவான்னு பார்க்குறாங்க, நான் வெளியில் வந்துட்டேன், இப்போ உங்கள் முன்னாடி வந்துட்டேன், நேர்மை நியாய நீதி நீங்கள் தான் எனக்கு இனிமேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உயிருக்கே பயமா இருக்கு. இப்போ ஓப்பனாக சொல்கிறேன்,
என் வைஃப் நேற்று சொன்னாங்க, உயிருக்கே பயமா இருக்கு, யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டோவில் வந்து வீடியோ எடுத்துட்டு போறாங்க, இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது. அது பார்த்தா கடைசியில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு ஏய் என்னோட டிரைவர் பிடிச்சி நீ யார் என்னன்னு கேட்டிருக்காங்க. அங்கே ஹவுஸ் ஹைவே ஹவுசிங் போர்டில் இடித்தாங்க இல்லையா, அங்கே ஆட்டோவில் வந்து வீடியோ எடுத்துட்டு இங்கேயும் வந்து ஆட்சியில் இருந்து இங்கேயும் வீடியோ எடுத்துட்டு போகிறாங்க. அது பார்த்தா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஏய், இதே ஹவுசிங் போர்டு சம்மந்தமான இடத்து நீ எதுக்கு வர, நீ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, உனக்கு ஹவுசிங் போர்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அங்கே ரோடு வருதா இல்லை, நீ எதுக்கு அங்கே போய் என் வீட்டுக்காரம்மா பேட்டி கொடுக்கும், அது எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற, அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே வந்து இங்கே எடுக்கிற, உயிருக்கே பயமாக இருக்குது. அந்த ஆட்சிக்குள்ளே விட்டு அந்த நேராக அந்த ஆட்சிக்குள்ளே இருக்கிற 1345 சதுரடிக்கு மட்டும் நான் போட்டுமா வேணாமா, என் வண்டி உள்ளுமா வேணாமா, இல்லை எனக்கு போக்குவரத்துக்கு தடம் உண்டா இல்லையா, 2001 ஆக்ட் படி என்ன சொல்லுது, பொது இடத்துல சிலையோ ரோட்ல சிலையோ தலைவர்கள் சிலையோ எந்த சிலையோ எதுவுமே வைக்க முடியாது, அவங்களும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது அதை நீ மானுமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா வேறு வழி இல்லை, என்னோடய ஆக்சஸ்க்கு நான் போனேன்னா நான் சுப்ரீம் கோர்ட் வந்து போய் தான் ஆகணும், எனக்கு தடம் வேணும், அப்போ இடிக்கிறவர்களும் போகிற மாதிரி ஆகிடும். எங்கள் அப்பா மறைந்த தலைவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் மெயின்டைன் பண்ணார். அவரும் என்ன சொல்லியிருக்காரு, 3 CM உருவாக்குனதுப்பா, தயவுசெய்து எனக்கு ஒசரம் வச்சுக்குப்பா அப்படின்ட்டு இருக்காரு.